ஹலோ பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்லைனில் எப்படி பெட்டிஷன் போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அடுத்தவங்கள்ட்ட எப்படி எடுத்து சொல்கிறது, அதை அலுவலகத்துக்கோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கவோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போனாலே அது ஒரு பெரிய சிரமமான விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாந்தாலே ஒருத்தரோட உதவியில் தான் போக வேண்டியது இருக்குது. ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை வாட்டர் போர்டுலேயோ இல்லை எலக்ட்ரிக் போர்டுலேயோ எங்கே பிறந்தாலும் ஒருத்தரோட உதவி தேவையாக தான் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எப்படி சரி செய்கிறது, ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஜாமபந்தி ஆன்லைன் பெட்டிஷன் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாமபந்திக்கும் இதே தான். ஜாமபந்தினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி கேள்விப்படலைன்னா கூட நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். இதில் ஆன்லைன் பெட்டிஷன் இந்தியன் சிட்டிசன் அந்த மாதிரி உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க வர்ற பாக்ஸில். அதுக்கடுத்து சைடில் உள்ள கேப்ஸா அவை டைப் பண்ணிக்கிட்டு ஜெனரேட் ஓடிபியை கொடுங்க. நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜோட வேலிடிட்டி வந்து 60 செகண்டோ இல்லை 30 செகண்டோ வரும். இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை கொடுத்துட்டு சைன்இன் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒன்லி 10 மினிட்ஸ் மட்டும்தான் இதுக்காக நீங்கள் செலவழிக்க போகிற நேரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் என்ன சோர்ஸ்னால் ஆன்லைன்லேருந்து தான் அப்ளை பண்ண போகிறோம். இது பெட்டிஷன் டைப் என்னென்னு கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு என்ன டைப்போ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த கம்ப்ளைண்ட், அதாவது ரெவன்யூவா இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரிஸா ஏபியா என்னென்னமோ இருக்குது. அதில் உங்களுக்கு நீங்கள் எதை பற்றின கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்றத நீங்கள் இதில் தெரிவிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்தளவு நான் ரெவன்யூவில் அதாவது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அதனால நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது எந்த லெவலில், ஸ்டேட் லெவல்லையா இல்லை கலெக்டர் லெவல்லையா? கலெக்டர் லெவல்ன்றப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல், அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிளிக் பண்ணுறேன். நான் வந்து கலெக்டர் லெவலில் செலக்ட் பண்ணுறேன். இது எந்த துறையை சேர்ந்தது, என்ன கேட்டகரி, அதாவது என்ன ஃபிஷரிஸா இல்லை மற்ற துறைகள் இருக்குது இல்லையா? இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ துறைகள் இருக்குது, அந்த துறைகளில் எதை பற்றின கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம லெட்டர் வாரியாக கொடுக்குற மனுக்கள் வந்து பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது வந்து தெரியாது. நம்ம பார்க்குறதும் பார்க்காததும் நம்மளுக்கு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தர்றாங்க. அதை ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு வந்து லிங்க்கும் மொபைல்லே மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளே அழகாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் கேட்டிருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நீங்களே கொடுத்துக்கலாம். ஏன்னா படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி பெட்டிஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பெட்டிஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் டைப் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் போய்ட்டு கூகுள் ஆன்லைன் தமிழ் ஆன்லைன் டைப்பிங்னு கொடுத்தாலே ஒன்று வரும். அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதாவது டங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் தமிழ் வார்த்தை இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம் இல்லை, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி உள்ளதில் அதில் டைப் பண்ணுறப்ப பண்ணிங்கன்னா அந்த கீழே உள்ள வேர்டு வரும். அதில் உங்களுக்கு எந்த வேர்டு பொருத்தமான வேர்டோ அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாம். அது தமிழில் வரும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பெட்டிஷன் ப்ராசஸிங் பார்ட்டால் தான் இது வந்து. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும். அதனால் தமிழில் கூட நீங்கள் டைப் பண்ண முயற்சி பண்ணலாம். நம்ம தாய்மொழி தமிழ் தானே, என்றைக்குமே தமிழுக்கு தான் நம்ம முழு முன்னுரிமை கொடுக்கணும். அதனால் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு அது ஒரு ட்ரிப்பு நல்லா படித்து பார்த்துங்க. நம்ம ரைட்டாக எழுதியிருக்கோமா இல்லை தவறுதா எதுவும் எழுதியிருக்கோமா இல்லை மரியாதை எதுவும் குறைவாக எழுதியிருக்கோமா அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நம்ம அலுவலக பணியில் உள்ள அலுவலருக்கு நம்ம மரியாதை மதிப்பு தரணும்.
அப்போ தான் அவங்க நம்மளோட குறைகளை வந்து நிவர்த்தி செய்ய ஒரு ஸ்டெப்பாச்சு நம்ம நடப்பாங்க. அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். இதை அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஆதாரோ இல்லை அந்த பெட்டிஷன் படிவமோ வச்சுருப்பீங்க. எப்படியும் வச்சுருந்து அவங்களுக்கு சமர்ப்பித்தா தான் நீங்கள் எதற்காக சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஆவணங்கள் என்றைக்குமே கரெக்டான இதில் PDF-ஆக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4-5 ப்ரூஃப் இருக்குன்னா ஜேப் அதாவது இமேஜ் ஃபைலை PDF ஃபைலாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்ஷியல் போட்டுக்கோங்க. பேர் யாரோ பேர் போட்டுக்கோங்க. அப்பா பேர், அட்ரெஸ்ஸு, பேர், மேலே ஃபீமேலாக இது மாதிரிலாம் கேட்டகரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இதை யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணால் அவங்க சட்ட விதியில் தவறாக பயன்படுத்துறதுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்டோட மேக் அட்ரஸ்லேருந்து ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து எந்த விதத்தில் நீங்கள் தப்பாக பயன்படுத்தவே கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க மக்களோட அவலத்தை குறைக்க உதவிக்காக இயக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். அதை நம்ம மனசில் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்க ஃபைலுக்காக ஒரு 2-3 செகண்ட் டிலே ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட்டு 3D அந்த பார் கோடோட வரும். அதை வந்து நம்ம 1-2-3 சென்று கூட நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் நம்மளோட பெட்டிஷன்னா ஒரு இது தெளிவானது வரலைன்னா ரீபெட்டிஷனும் பண்ணலாம். அதுக்கு அந்தளவுக்கு இது வரலும் உடலை, ஏன்னா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் வந்து இதை செக் பண்ணுறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு இது நல்லா சிவியராக தான் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்மளோட குறைகளை அவங்களுக்கு தெரிவித்து அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்னு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது. ஒரு சில இதில் கண்டிப்பாக அது சக்ஸஸ் அமைஞ்சிருக்கு, உங்களுக்கும் அமையும். ஏன்னா மக்களோட குறைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அரசு நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த ஆன்லைன் பெட்டிஷன் வந்து இப்போ வந்துருச்சு. அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து அந்த மேலே உள்ள பெட்டிஷன் நம்பர், டேட்டு, பெட்டிஷன் டைப்பு இதில் உள்ள நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஆனால் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எல்லா துறைகளையும் உள்ளதையும் பண்ணலாம். ஒரு அதிகாரியே நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணலைன்னாலும் இதை பெட்டிஷனை கம்ப்ளைண்டாக கொடுத்து அவங்க எந்த வேலையில் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலில் உள்ள பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.